வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்னவா இது இப்படி கட்டியா இருக்கு? இது கட்டியா தான் தங்கம் இருக்கும். இது வந்து நம்ம உடைச்சு தான் சாப்பிடணும். இதுக்கு ஒரு பழமுடி கூட இருக்கு. விட்டதடி ஆசை விளாம்பலத்தின் ஓட்டோடு. சரியா, இந்த பழம் இதை வந்து நம்ம உடைச்சு சாப்பிடணும் போது இருக்கிற கட்டியை பார்த்ததும் நமக்கு அந்த சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடும். இந்த பழத்தில் தசை வளர்ச்சிக்கு தேவையான சத்து வந்து அதிகமாக இருக்குது. உள்ளியாக இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க. நீ எல்லாம் அதிகம் சாப்பிட்டேன்னா இதெல்லாம் குண்டாயிடுவேன். சரியா? அப்புறம் இது பூச்சி எங்கேயாவது கடிக்கும் இல்லையா நமக்கு? அப்போ வந்து இந்த பழத்தை வந்து நம்ம குழைச்சி அந்த பூச்சி கடிச்ச இடத்துல தேய்ச்சோம்னா சரியாயிடும். பித்தம் இருக்கும் இல்லையா, பித்தம் சில பேத்துக்கு, அவங்களாம் வந்து அந்த 21 நாள் இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் பித்தம் இருக்கிறவங்களால அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் பார்த்தோன்னா சில பேர்த்துக்கு பார்த்தா சின்ன பாப்பாவாக இருப்பாங்க, உங்கள் ஸ்கூல்லேயே இருப்பாங்கள்ல, சின்ன மாமா ஆண்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தா முடியெல்லாம் வெள்ளையாயிடும். அவங்களெல்லாம் இதை அதிகம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிடும். அப்புறம் உங்கள் கிளாஸ்லேயே பசங்கள்லாம் கண்ணெல்லாம் சரியாக போர்டு தெரியலன்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களே எடுத்துகிட்டா கண் பார்வை வந்து நல்லா கிடைக்கும். அம்மா இது என்னம்மா கல்லாக இருக்குது, இது ஓட இப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்கும்? இது உள்ளே வந்து பழம் இருக்கும் ஒரு ப்ரௌன் கலரில். சரியா, அது வந்து புளிப்பாக தான் இருக்கும். சரி, அது கூட வந்து நம்ம கொஞ்சம் வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பழத்துக்குள்ளே நிறைய சின்ன சின்ன விதை இருக்கும், அதையும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது இப்போ வந்து இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி உனக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். சரியா சிரா, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரியா, இதில் வந்து ஒரு வெள்ளம் எடுத்து போட்டிருக்கேன். சரியா, இதை வந்து நம்ம தட்டி உடச்சிக்கலாம். நல்லா பொடியாக இருக்கும். பொடி ஆயிடுச்சா? இன்னும் நல்லா பொடியும். சரியா, நல்லா பொடிஞ்சிருச்சா? இப்போ அதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதான் பொடிச்சிடலாம். கரும்பு சக்கரை வேணுனாலும் அதையும் போட்டுக்கலாம். அது இந்த மாதிரி தட்டவும் வேண்டாம். மாற்றிட்டோமா? இப்போ வெள்ளம் உடைச்சாச்சு. இந்த பழத்தை இப்போ நம்ம உடைக்கலாம். இருக்கு இல்லையா, இப்படி வச்சு தட்டலாம். சரியா, எவ்வளோ கட்டியாக இருக்குல்ல, உடஞ்சிருச்சு பார்த்தியா? எப்படி சூப்பராக இருக்கா? அப்படியே முழுசாக வந்துருச்சு. பழுக்கிறதுக்கு முன்னாடியே இதை வாங்கி நம்ம உடச்சிட்டோம்னா இது ஓரத்தில் அப்படியே பழம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். சரியா, இப்போ நல்லா பழுத்து இருக்குது. அதனால் பாரு, இப்படி ஆட்டு போது கூட ஆடுது பாரு, இப்போ தனியாக வந்துருச்சு பழம். இதோ இந்த கப்லையும் மாத்திரேன், இதுலையும் மாத்திரனா, இதான் நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம். என்னமா பண்ணுது? இப்போ இதை வந்து இந்த வெள்ளத்து கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்படியே போட்டுடலாமா? பழம் இதில் ஒட்டி இருக்கா வேறு சுத்தமாக இல்லை. லைட்டாக இருக்கிறதையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வந்துருச்சா? அதோட நாரெல்லாம் இருக்குது பாரு, தெரியுதா? இல்லை வந்துருச்சா பாரு, போடு க்ளீனாக இருக்கு. இப்போ இதில் இருக்கிறதும் எடுத்துக்கலாம். லைட்டாக ஒட்டியிருக்கு, நல்லா பழுத்தனால கொஞ்சம் மட்டும்தான் ஒட்டியிருக்கு. சரியா, எல்லாம் எடுத்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி விட்டுட்டு வெள்ளத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்குல்ல, அதனால ஃபுல்லாக போட்டேன். சரியா, சின்னதாக இருந்ததுன்னா நம்ம பாதி போட்டோன்னா போதும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா புளிப்பாக சாப்பிட பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
அடிச்சா நீ சாப்பிட்டு பார்க்கறியா? இதுலேயே போட்டு தரட்டுமா? சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இங்கிலீஷில் இதோட பேர் என்ன தெரியுமா? உட் ஆப்பிள். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற பழம், நம்ம ஊரில் விளையிற பழம், சரியா? ஆப்பிள் அது இதை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம நம்ம ஊர் இந்த பழத்தை ஹெல்த்தியான பழத்தெல்லாம் சாப்பிடலாம். எனக்கு அடிக்கடி வாங்கிக்கலாம், அடிக்கடி வாங்கிக்கலாம், சரியா?